ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்பே வேலெட்டில் ஏதாச்சும் மணி ஆட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா மொதல் வந்துட்டு உங்களுக்கு வேலெட்டில் ஆட் பண்ணாங்க மணி. இப்போ கொஞ்சம் நாளாக கிஃப்ட் கார்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோன்பே வேலெட்டில் ஏதாச்சும் ஒரு மணி வந்துட்டு தெரியாமல் ஆட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்டாக ரிலேட்டிவ் ஏதாச்சும் கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்கள வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணியிருந்தீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது. ஸோ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்ற முடியும். உங்களுடைய வேலெட்டில் இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்டாக ரிலேட்டிவ் வந்துட்டு எந்த கடையும் வச்சிருக்கல, எனக்கு கியூஆர் கோடு கிடைக்கல, அதனால் பணத்தை நான் சென்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிக்கு மூலியம் நீங்களே உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபோன்பே பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அதில் வந்துட்டு ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வேலெட்டில் உள்ள மணியை அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு அந்த மணி ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஒன் பை ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு வேலெட்டில் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிஃப்ட் கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கிஃப்ட் கார்டில் இப்போ 200 ரூபா இருக்குது, அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா இதில் ப்ரொசீட் டு பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அப்படி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து சேல் பண்ணும்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே இந்த பணம் வந்துட்டு ரிப்பீட் ஆயிரும். இல்லைங்கன்னா நான் பே பண்ணிட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் நான் ஒரு கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டை வந்துட்டு நான் சேல் பண்ணுற மூலியம் இந்த அமௌண்ட் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக திரும்பி வந்துடும். இப்போ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை நம்ம எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 24 hours கழிச்சு தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த கோல்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த கோல்டின் லாக்கர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே செல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் செல் இன் கிராம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள கிராமை வந்துட்டு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் செல் அந்த ஆப்ஷனும் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம செல் பண்ணியாச்சு. இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இதில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு அதில் இருக்காது. நீங்கள் மறுபடியும் கோல்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 0 காட்டியிருக்கும். இதில் அப்படியே பேக் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது, 187 ரூபா. நீங்கள் அப்படியே உங்களுடைய பேங்க்கை ஸ்டேட்மெண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பேலன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த 187 ரூபா மட்டும்தான் இருக்கும் இந்த அக்கௌண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வேலெட்டிலேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதே மாட்டோம் நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை இந்த மாதிரி பை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் யாருக்காச்சும் ஸ்கேனர் மூலியம்
பே பண்ணி அவங்கள உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுற மூலியம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.